ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நார்த் இந்தியன் ஸ்டைலில் தால் கிச்சடி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு ஊற வச்ச அரிசி பருப்பு அதில் சேர்த்துக்கிட்டு 2 டம்ளர் அரிசி பருப்புக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, சாதம் நல்ல குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்ல சூடாக்கலாம். நெய் உருகின பின்னால் அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. அதோட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மூணு பூண்டு, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட 1 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ தக்காளி வதங்கின பின்னால் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இதை எடுத்து அந்த அரிசியும் பருப்பும் வேக வச்சுருக்கிற சாதத்தில் ஊற்றி கலந்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா, சாப்பிடையில் கொஞ்சமாக நெய் சேர்த்து பரிமாறினீங்கன்னா நம்மளோட சுவையான தால் கிச்சடி ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.